வணக்கம். தொழில் வளர்ச்சியில் இன்றைக்கி உலகம் அடையாத ஒரு பெரிய வளர்ச்சியே கிடையாது. நிறைய முன்னேற்றங்களை நோக்கி, நிறைய வளர்ச்சியை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா போக்குவரத்து, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நிறைய வளர்ச்சி, நிறைய முன்னேற்றங்கள், நிறைய புது புது வகையான போக்குவரத்துகள் இப்படி நிறைய நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நிறைய இன்னும் வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம முதல்ல மாட்டு வண்டியில் போனோம், அப்புறம் சைக்கிளில் போனோம், பிறகு மோட்டர் சைக்கிள் வந்தது, அப்புறம் காரு, அப்புறம் இப்போ நிறைய அதிலே நிறைய மாடுலேஷன் அப்படின்னு நிறையா முன்னேறிட்டோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா மாட்டு வண்டியில் போனோம், அதுக்கு பெட்ரோல் டீசல் எதுவும் தேவையில்லை, அப்புறம் சைக்கிளில் போனோம், நிறைய பேர் சைக்கிள் பயன்படுத்தினாங்க. அப்புறம் புதுசாக மோட்டர் சைக்கிள் வந்தோன்னா அதுக்கு வந்து டீசல் முதல் முறையாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. டீசலுக்கு அப்புறமா பெட்ரோல் வந்தது, பெட்ரோலை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. நிறையா வாகனங்கள் பெட்ரோல் டீசல்லே உற்பத்தி ஆகி நிறையா பயன்பாட்டில் இருந்தது. நிறையா அதுக்கு அப்புறம் கார்கள், அப்புறம் நிறைய கனரக வாகனங்கள், இப்படி எல்லாமே வந்து பெட்ரோல் டீசலில் தான் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி வளர்ச்சி அடைய பெட்ரோல் டீசலோட தேவைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழல் மாசுபடுறதுனால, காற்று மாசு அதிகமாக இருக்கிறதுனால, நிறைய வாகன பெருக்கம் அதிகமாகிட்டதுனால, இதுக்கு மாற்றாக ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக மின்சார வாகனங்கள், எலக்ட்ரிக் பைக்ஸ், எலக்ட்ரிக் கார் அப்படின்னு நிறைய முன்னேற்றத்தை நம்ம கண்டுகிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு மாற்றமாக நம்ம வரும்போது, முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ பெட்ரோல் டீசல் நம்ம சொன்னோம் இல்லையா, முதல்ல பெட்ரோல் டீசல் பார்க்கும்போது பெரும் நகரங்களில் ஒரு பெட்ரோல் பங்கு இருக்கும், இல்லை ரெண்டு பெட்ரோல் பங்கு இருக்கும், அப்புறம் சின்ன சின்ன நகரங்களை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம பெட்ரோல் பங்கு இல்லாத ஊர்களே பார்க்க முடியாது, நிறைய இடங்களில் பெட்ரோல் பங்குகள் இருக்குது, நிறைய அதற்கான முன்னேற்றங்கள் வந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கேஸ் பயன்படுத்தி ஓடுற வாகனங்கள் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த பெட்ரோல் பங்கில் என்ன ஒரு அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் கேஸும் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு. முதல் முதல்ல ஆட்டோக்களில் தான் வந்து கேஸ் பயன்படுத்தினாங்க. ஆட்டோக்கு மட்டும் போடுற கேஸ் போடுறதுக்கான ஒரு தனித்தனி பங்குகள், தனித்தனி நிறுவனங்கள் தன்னோட கிளைகளை அங்கங்கே வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் கார்களும் அது வந்து சிஎன்ஜி கேஷ் மூலமாக வந்து கார்களுக்கு இப்போ பயன்படுத்துகிறாங்க. அதில் பெட்ரோல் பங்கு என்ன சொன்னாங்கன்னா, அதையும் அப்டேட் பண்ணாங்க. சரி வாங்க, நாங்கள் வந்து சிஎன்ஜி கேஸ் எங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் எங்கள்கிட்ட பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நிறைய எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான தேவைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால, அதுக்கான சார்ஜிங் பாயிண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ ஒருத்தர் எலக்ட்ரிக் பைக்கோ இல்லை எலக்ட்ரிக் காரோ வச்சுருக்காரு அப்படின்னா, அவர் வீட்டில் மட்டும் அதை சார்ஜ் பண்ணிப்பார், வெளியில் இப்போ வந்து நிறைய பேர் பேசுகிற வழக்கம் என்னென்னா, இப்போ வந்து குறுகிய காலத்துக்கு தான், அதாவது மினிமம் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ஓடுற அளவுக்கு தான் கார்கள் உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ லாங் டைமாக யூஸ் பண்ணும்போது தான் வந்து நிறைய இந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் தேவைப்படும். இப்போ பெட்ரோல் பங்கு இருக்கிற மாதிரி வருங்காலத்தில் இந்த மாதிரி சார்ஜஸ் பாயிண்ட் வந்து நிறைய இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அதற்கான முன்னெடுப்புகள் இப்போவிலிருந்தே நம்ம தொடங்கப்பட்டால் தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் வரும்போது இதை வந்து நம்ம இந்த தேவையை சரியாக பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 2023 தமிழ்நாடு அரசோட இந்த மின்சார வாகன கொள்கையை வெளியிட்டிருக்கும் போது கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, உற்பத்தியில் வந்து நிறைய நம்ம தண்ணீரை வளைஞ்சிருக்கோம், ஆனால் உள்கட்டமைப்பில் இன்னும் வந்து நம்ம நிறைய இலக்கு அடைய வேண்டிய தூரம் நம்ம நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவங்க எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய வாகனங்கள் வந்து பெருக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதற்கான சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வருங்காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம பெட்ரோல் பங்க் எங்கெங்கெல்லாம் பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் வாகனங்களுக்கான சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய நிறுவனங்கள், தனியாரோ இல்லை அரசோ நிறையா வந்து இந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வைக்கக்கூடிய காலங்கள் இன்னும் நிறைய வரும். ஸோ நம்ம எதிர்காலத்தில் இதை பார்க்க தான் போகிறோம். அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை இன்னும் மேற்கொண்டு செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. வருங்காலத்தில் நம்ம பெட்ரோல் பங்க் பார்க்குற மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜ் பாயிண்ட்ஸும் நிறையா பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.